So next question, part number 225 we are seeing exercise 9.2. 9.2 la question number 4. Last class la question number 3 paathom, ipo question number 4. In the video vandhi YouTube la, you can see in the name Gomathi Dharmarajan and class vandhi 11th business maths correlation and regression. You see the question 4, obtain the lines of regression. Inge ella value avangale direct ah kuduttaanga. நம்ம போன கிளாஸில் டேப்லர் காலம் போட்டு அதுக்கப்புறம் அது க இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சி இது இதெல்லாம் சிக்மா எக்ஸ் ஒய்ஏ ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாமே கண்டுபிடிச்சி இது எல்லாமே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் நம்ம சம்முக்கு வந்தோம். பட் இதில் வந்து டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ் பார். எக்ஸ் பார்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என். ஸோ என்னோட வேல்யூ 20, சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்கு எவ்வளவு? 80. ஸோ அந்த 80 எடுத்து சப்டியூட் பண்ணிக்கிறேன் 4. தென் வைபார், வைபார் ஈக்குவல் டு சிக்மா ஒய் பை என். ஸோ 40 பை 20 ஈக்குவல் டு 2. ஸோ வைபாரும் எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வி எக்ஸ் ஆன் ஒய். அப்போ ஆன் ஒய்ங்கிறப்போ கீழே வந்து ஒய் சம்மந்தப்பட்டதாக எழுதணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா என் சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் அது எழுதிக்கிறோம். இங்கே வந்து என் சிக்மா எக்ஸ் ஒய் மைனஸ் சிக்மா எக்ஸ் தென் சிக்மா ஒய். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே அந்த ஜஸ்ட்டு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறது தான். தென் மியர் கால்குலேஷன் ஒன்லி இங்கே பை 20 தென் 320 40 ஹோல் ஸ்கொயர் நடுவில் அந்த மைனஸ் நான் எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் நைன் மைனஸ் 3200 பை 6400 தென் 1600. ஸோ ஃபார் திஸ் யூ ரைட் எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக போட்டே வரோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆன் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்ச ஒருப்பாடு பி ஒய்எக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கூட கண்டுபிடிக்கலாம், நம்ம பிகினிங்லேயே அதை கண்டுபிடிச்சிக்கலாம். பி ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா கீழே வந்து இங்கே எக்ஸ் வர்றப்போ கீழே எக்ஸ் சம்மந்தப்பட்டதை எழுதிக்கணும். ஸோ என் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மேலே கண்டிப்பாக என் எழுதணும். ஒரே சிக்மா போதும், சிக்மா எக்ஸ் ஒய் மைனஸ் சிக்மா எக்ஸ் இந்த இடத்துல சிக்மா ஒய். ஸோ இதோட வேல்யூ ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 6400 கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே மட்டும் ஜஸ்ட்டு வேரியேஷன் தென் 80 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 400 பை இதோட ஆன்சர் 0.235. ஸோ பிஒய்எக்ஸ் பிஎக்ஸ்ஒய் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெக்ரெஷன் இல்லையா, ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இது வந்து கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஆஃப் எக்ஸுங்கிறப்ப எக்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இங்கே பிஎக்ஸ்ஒய் இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஒய் மைனஸ் ஒய் பார் இந்த இடத்துல ஒய் வர்றதுனால ஒய் பார் போட்டுக்கிறோம். தென் இது எல்லாம் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. ஆல்ரெடி இதுக்கு 1.33 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். தென் ஒய் பாரோட வேல்யூ 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல கொஞ்சம் மடித்து எழுதிக்கிறேன், இடம் நிறைய இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1.33 ஒய் அதை உள்ளே கொண்டு போய்க்க. அப்புறம் இங்கே 2 6 இது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ மைனஸ் 4 அந்த சைடு கொண்டு போனால் 1.33 ஒய் அதை கொண்டு போய் ஆட் பண்ணால் 1.34. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் ஃபைண்டிங் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஆஃப் ஒய் அப்படிங்கிறப்போ ஒய்யை தான் ஃபஸ்ட் எழுதணும் இல்லையா. ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு
இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரட்டும், ஒய்யை ஃபஸ்ட்டு எழுதி இந்த இடத்துல செகண்ட் வரணும். ஆன் எக்ஸுங்கிறது இங்கே செகண்டில் வரும், இந்த ஒய் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணு, இங்கே டூ வரும். இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், 235. தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ 4. தென் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு, இதை அப்படியே உள்ளே கொண்டு போ, 235x. தென் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணினா இங்கே 0.94. அடுத்து இந்த மைனஸ் 2 இந்த சைடு கொண்டு வா. ஸோ 0.235x மைனஸ் 94 ப்ளஸ் 2. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் ஈக்குவல் டு 0.235. பாயிண்ட் நல்லா வச்சுக்க. தென் மைன இந்த வேல்யூ வந்து போட்டிங்கன்னா என்ன வரும், 1.06. இந்த 0.94 இந்த 2 நம்ம எங்கே எழுதணும், இந்த இடத்துல எழுதணும். இங்கே எழுதுகிறப்ப நமக்கு இந்த இடத்துல 94 வரும். தென் 2. மைனஸ் இருக்கா, சாரி அதை நான் கவனிக்கலை. அப்போ நம்ம இந்த இடத்துல 2.00 மைனஸ் 0.94, அப்போ 601 இல்லையா, இங்கேருந்து பாரோ பண்ணிக்குவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு கிரேட்டர் நம்பர் வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு. ஸோ 1.06 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த க்வெஸ்சனில் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வி சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.